பவள விழா நடக்குது இந்த பவள விழாவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வருங்கிற அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்கா இந்த ரெண்டாம் தேதி பதவியேற்புக்கு தேதி கேட்டுள்ளதாக தகவல் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வேறு சில அஞ்சாம் தேதி கேட்டிருந்தாங்க அன்னைக்கு வள்ளலா பெண்ணும் நீங்கள் கேட்குறதுனாலலாம் அப்படி தான் இருக்குது அறிவிப்பே வரலையே சார் பழம் பழுக்கணுங்க ஈவினிங் தான் பழுத்துச்சு பழுத்துச்சா ஆமா காலையில தீர்ப்பு ஈவினிங் வெளியே வந்தாருல்ல ஈவினிங் பழுத்துச்சு பழம் செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் வெயிட்டிங் யாரு கேப்பா கேட்கிறவரே துரைமுருகன் தான் அவருக்கே ஒண்ணு இல்லை கைப்பிடித்து வழிநடித்து விலகி செல்லுங்கள் அப்படின்ட்டாங்க அதை போய் எந்த என்னங்க உதயநிதி உதயநிதிபடி சொல்றாருன்னு கேட்கறதுக்கு இன்றைய ஊடகங்கள் தயாராக இல்லை ஆளுநர் திடீர்னு அன்புக்குரியவராக எப்படி மாறி போனார் வெறுப்புக்குரிய ஆளுநர் ரம்மி ரவி அந்த ரவி இந்த ரவின்னு சொன்னார்டாம் இன்னைக்கு மேதகு ஆளுநர் சொல்ற அளவுக்கு எப்படி மாறி போனார் பிஜேபியை எதிர்ப்பது ஒன்றிய அரசு எதிர்ப்பது எல்லாம் நமக்கு வெளியில காட்டுகின்ற படம் இவங்க நினைச்சா கோவப்படுவாங்க நம்மளும் கோவப்படணும் இவங்க நினைச்சா கட்டி பிடிச்சிக்குவாங்க நம்மளும் அரசியல் நாகரிகம் அப்படின்ட்டு போனோம் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரோட ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க எதிராக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேள்வி போட போகிறாரு அவருக்கு ஏன் மறுபடி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெறுவாரா செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்காரு வழக்கு நடக்க போகுது சட்டப்படி பார்த்தீங்கன்னா தண்டனை பெற்றால் மட்டுமே ரெண்டு ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்றால் மட்டுமே தகுதி இழப்புன்னு வரும் இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்குகளில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் கூட தகுதியில் வந்துடும் இந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி வழக்கில் இருக்கிறவங்க வழக்கு நடக்கிறவங்க இப்படிலாம் இருக்கிறவங்கனா பெரிய பெரிய பதவிகளாக இருந்திருக்காங்க அதனால் அவருக்கு பதவி ஏற்பதற்கு எந்த தடையும் இல்லை ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணிட்டு வராரு அப்படின்றதுலாம் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஒரு வாரம் போயிட்டு ஒரு ரிவர்க் ஃபைல் ஒன்று போடுவாங்க அப்டேட் போடுவாங்க அதுக்கப்புறம் அது வாரத்தில் திங்கள் வெள்ளின்றது திங்கள் மட்டும் மாறும் அப்புறம் அதுவும் இல்லைன்னு ஆகிடும் அதனால் இதெல்லாம் மேட்ரு கிடையாது இது தீர்மானிக்க வேண்டிய இது வந்து முதலமைச்சர் தான் அதிகாரம் இருக்குது இப்போ திங்கள் வெள்ளி வந்து போயிட்டு கையெழுத்து போடுறாரு மாதம் ஒரு முறை வந்து விசாரணைக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அமைச்சர் போனார் திமுக அமைச்சர் போனார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தானே மறுபடியும் அதை செய்யுமா திமுக அமைச்சர் தான் உள்ளே போனார் அவரை தியாகின்றாங்க ஆனால் அதே குளித்தலை கூட்டத்தில் அவர் இதே முதலில் இருந்தா சார் அப்போ வந்து நீங்கள் பிஜேபி என்ன சொல்கிறீங்க பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்குது அதில் யாராவது வந்து சேர்ந்துட்டு அவங்கள புனிதர்கள் ஆயிடுறாங்கன்றாங்க அப்போ நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க இல்லை இது இந்த வழக்கே வந்து ஒன்றிய அரசோட பிஜேபியோட சதிதான் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க திமுகவினர் வந்து இது வந்து ஒன்றிய அரசுடைய சதி ஈடியுடைய சதி அப்படின்றாங்க இது வந்து மேலோட்டமாக சொல்கிற வார்த்தைகள் ஈடி ஏன் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேரடியாக வழக்கு போட முடியாது மூல வழக்குன்னு ஏதாவது இருக்கணும் மூல வழக்கு இல்லைன்னா ஈடி வர முடியாது அப்போ மூல வழக்கு பிரெடிக்கேட்டட் அஃபென்ஸ் அப்படின்றது வந்து ஜாப் ராக்கெட் அந்த வழக்கை போட்டது யார் அவருடைய அரசில் இவர் டிடிவி அணிக்கு போன பிறகு அந்த வழக்கு போடப்படுது அந்த நேரத்தில் தான் இவர் போய் முதல்வர் பேசுகிறார் இவர் யார் அந்த ஜிபிஎஸ் கருவியில் ஊழல் பண்ணியிருக்காரு இதில் வந்து மூவரே தான் சொல்லியிருக்காரு மூணு லட்ச ரூபா கண்டக்டர் இதுக்கு வாங்கியிருக்காரு டிரைவர் இதுக்கு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு இவர் ஊழலில் தெளித்தவர் இவருடைய தம்பி அந்த மாவட்டத்தையே கரூர் மாவட்டத்தையே வச்சுருக்காரு இவர்களை எல்லாம் விட்டு விடுவதா அப்படிலாம் தியாகம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாருல என்ன காரணம் சார் பேசிட்டு அந்த வாஷிங் மிஷினில் போட்டவுடனா எடுத்தவொடனே ஒயிட் ஆகி தியாக தியாகி ஆகிட்டார் ஒரு முதல்வர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் வார்த்தைகளை பார்த்து விடணும் வந்துட்டார் ரைட்டு அதில் நீங்கள் பெருசாக ரியாக்ஷன் பண்ணால் அவசியம் கைது செய்யப்படும் போதே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் வந்து தொட்டு பார் சீண்டி பார்லாம் விட்டு இருந்தார் அதை தான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இவங்க அதாவது நல்ல அரசியல்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது புதுசு புதுசாக இப்போ தோணுனது புதுசாக முளைச்சது நேற்று முளைச்ச காளான்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெரியார் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பெரியார் இசுன்ற போர்வையில் இப்போ வந்து கடவுள் மறுப்பு ஜாதிய ஒழிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை நான் சீண்டக்கூடாது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா உங்களை நான் முட்டாள் உங்களை பூண்டுலா இருக்கிறது இதெல்லாம் வந்து கடவுள் மறுப்பில் வரல கடவுள் மறுப்புன்றது ஒரு பிரச்சாரம் செய்யணும் அது அறிவார்ந்த பிரச்சாரமாக இருக்கணும் அதில் நீங்கள் மாறினீங்கன்னா ஓகே மாறலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியாவில் கடவுளை நம்புகிறவங்களும் இருக்காங்க கடவுளை நம்பாதவனுக்கும் அரசியல் சட்டத்தில் இடம் கொடுத்துருக்குது ஆனால் கடவுளை நம்பாதவன் கடவுளை நம்புகிறவனா கேள்வி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுன்றதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி கடவுளை நம்புகிறவர்கள் கடவுளை நம்பாதவர்களை ஒதுக்குறது மிரட்டுறதுக்கும் இடம் இல்லை கிளியரா ஆனால் இன்றைக்கி திடீர்னு முளைச்சிட்டு இந்த சில பேர் பார்த்தோம் ஊரில் ரவுடித்தனம் பண்ணுவான் தண்ணி அடிப்பான் எல்லாம் அயோகித்தனம் பண்ணுவான் அந்த ஐயப்பா சீசன் வந்தவொன்ன அவன் மாலையை போட்டு அவன் பண்றது எல்லாம் சாமி 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 சாமின்ட்டு பண்ணிட்டு இருப்பான் இப்போ இதற்கு முன்னாடியே நீண்ட காலமா திமுகவில் அமைச்சர்கள் இருக்காங்க திமுக உள்ள இருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ திமுக கட்சிக்குள்ளே முக்கிய அமைச்சருக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்கா இவருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது எல்லாம் இருக்குது நான் அது ஐயப்பசாமியை முடிச்சு முடிக்கலன்னா அது வேற விதமாக போயிடும் ஏன்னா ஐயப்பசாமிகளே குற்றம் சொல்லிட்டாருன்ற மாதிரி நம்ம சொல்றது இந்த மாதிரி குறிப்பிட்ட சில பேர் திடீர்னு வந்தவொன்னா தலகால் புரியாமல் ஓவராக அவன் பண்ணுவான் உலகமாக போகிற ஐயப்பசாமிகள் அவங்க வாட்டில் மாலை போடுவாங்க விரதம் இருப்பாங்க போயிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி அறகுறைகள் துள்ளும் அந்த மாதிரி துல்றது தான் இன்னைக்கு அரசியல் ஆதிக்கும் முதல் வரையும் சில பேர் நெருங்கிக்கிட்டு சுற்றி வளைச்சிட்டு இந்த மாதிரிலாம் போடுறது எனக்கு என்னென்னு போடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அறிக்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் அதில் இதிலிருந்து முதல்வர் விலகி இருக்கணும் அப்போ தான் அவருக்கும் மரியாதை ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது சமூக வலைதள காலம் நீங்கள் முன்னே தூக்கி போட்டு இப்போ போட்டதையும் போட்டு போடுறாங்க அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்று ஒன்று இப்போ நீங்கள் கேட்குறீங்க செந்தில் பாலாஜி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே நீங்கள் அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு அதனால் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது அது யாராருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் செந்தில் பாலாஜி நீங்கள் நான் இன்னொன்று கேட்குறேன் திமுகவில் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் யார் எந்த கட்சியிலேருந்து வந்தவங்க அதிமுகவுடைய அவ்வளோதான் பாபு இவர் செந்தில் பாலாஜி ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் கண்ணப்பன் செல்வகணபதி நான் அடிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா திமுக இருந்து வந்து அப்படியே தொண்டை எங்கே இருக்கிறான் தலைவர் வாழ்க திராவிட இட் ஸ்டாக் அப்படியே போட்டுக்கிட்டு ட்விட்டரில் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க எதாவது சொன்னால் எல்லாம் திட்டிக்கிட்டு அப்படியே சுற்றி இருக்கிறான் இப்போ துரைமுகன் அவர்கள் ஒன்று குறிப்பிட்டிருந்தார் நீண்ட காலமாக திமுகவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அப்படிங்கிற பேச்சு தான் அதை அதை ஒட்டி தான் அந்த பேச்சும் இருந்தது பவள விழா நடக்குது இந்த பவள விழாவில் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ங்கிற அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்கா சார் இந்த ரெண்டாம் தேதி பதவியேற்புக்கு தேதி கேட்டுள்ளதாக தகவல் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வேறு சில அஞ்சாந்தேதி கேட்டிருந்தாங்க அன்னைக்கு தினம் இவங்க தான் அப்படி தான் இருக்குது அன்னைக்கும் ராஜ்பவனில் எதோ வேலை இருக்கு இன்னொன்னா விழா இருக்குது இன்னொன்னா ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி ஆனா நீண்ட காலமா சொல்லிக்கிட்டே இருக்கும்ல பத்தொன்பதாம் தேதி ஆயிரவாருன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இல்ல பதவியேற்பு பெரும் வந்து பதவியேற்பு வரும் பதவியேற்பு விழா அறிவிப்பே வரலையே சார் ஏங்க பழம் பழுக்கணுங்க பழம் நேத்து ஈவினிங் தான் பழுத்துச்சு நேத்து ஈவினிங் பழுத்துருச்சா ஆமா காலையில தீர்ப்பு ஈவினிங் வெளியே வந்தாருல ஈவினிங் பழுத்துருச்சு பழம் செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் வெயிட்டிங் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஒரு படம் பாண்டவர் பூமின்னு ஒரு படம் வந்து பாருங்க ஒருத்தர் உள்ளே இருப்பார் வந்தவங்க கல்யாணம் பண்ணாலும் வெயிட் இருப்பாங்க ரஞ்சித்து அது மாதிரி இப்போ அவர் வெளியில் வந்துட்டார் இப்போ அவருக்கான இலாக்காக்கெல்லாம் அவர் கொடுத்து அவர் பதவி ஏற்க வைக்கணும் ரெண்டு அமைச்சர்களை நீக்கிட்டு ரெண்டு அமைச்சரில் சேர்க்கணும் அதோடு சேர்த்து இந்த அறிவிப்பும் வெளியே வரும் இவர் துணை முதல்வர் அறிவிப்பும் வெளியே வரும் ஏன்னால் அதை ஒரு பேசு பொருளாக ஆக்கிட்டாங்க ஊரில் இருக்கவங்கலாம் துணை முதல்வர் உதயநிதி ஆமாம் யார் தான் யா இப்படி எப்படி தெரியும் அதான் சொன்னாங்களே அதான் சொன்னாங்களே இப்படியே ஆக்கி அந்த ஒரு கருத்தை பரவட்டா எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்கும்போது தலைவர் தான் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு அந்த பதில் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் உறுதியாக சொல்லலை துணை ஆகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் பேட்டி எடுத்தப்போ தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அமைச்சர் தலைவர் சொன்னால் நான் வந்து இது பண்ணுவேன் அமைச்சரெலாம் நான் ஆக மாட்டேன் அப்படின்னாரு அவரை பேட்டி எடுத்தாங்க சன் டிவியில் நீங்கள் என்ன நினைக்கிறேன் நானும் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வருவதை நான் விரும்ப மாட்டேன் நான் கொண்டு வர மாட்டேன் என்பதை உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரத வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் நீங்கள் இந்த கேள்வி தான் கேட்குறீங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லலையே அப்பா தான் சொன்னாருன்னு அதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பேட்டிலாம் கொடுத்த காலம் உண்டு அதே மாதிரி அவ்வளோதாங்க பேட்டி கொடுப்போம் அதுக்கு மாறா நடப்போம் எங்கள் அப்பா தான் முடிவு பண்ணுவோன்னுவாரு வீட்டில் என்ன சண்டை நடக்குன்னு தெரியும் அதனால இதெல்லாம் மேட்டரே கிடையாது இல்லை தள்ளி போறது காரணம் வந்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நாங்கள் இல்லாமல் ஏன் உதயநிதி கொண்டு வரீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மோட அமைச்சர்கள் யாருமே இல்லையா யாரு கேப்பா கேட்கிறவரே துரைமுருகன் தான் அவருக்கே ஒண்ணும் இல்ல வழி பிடித்து கை பிடித்து வழி நடித்து விலகி செல்லுங்கள் அப்படின்ட்டாங்க அதை போய் எந்த ரிப்போர்ட்டரும் துரைமுருகன் என்னங்க உதயநிதி இப்படி சொல்றாருன்னு கேட்கறதுக்கு இன்றைய ஊடகங்கள் தயாராக இல்லை ஆனா பாவம் ரஜினி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அவரை கொஞ்சம் பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரையும் வச்சு சமாளிக்கணும் ஆட்ஸ் ஆஃப் சார்னு சொன்னத பெருசாகினாங்க அதனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது உதயநிதி துணை முதல்வன்றத கருத்தை எல்லாரையும் நம்ப வச்சாச்சு இனிமேல் என்ன ஆகும் போகுது சமீபத்தில் பொன்முடி அவர்கள் ஆளுநருக்கு மரியாதை செலுத்திருக்காரு பொன்னாடையெல்லாம் ஒத்தி மரியாதை செலுத்திருக்காரு இதற்கு முன்னாடி வந்து ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துச்சு ஆளுநர் திடீர்னு அன்புக்குரியவராக எப்படி மாறி போனார் வெறுப்புக்குரிய ஆளுநர் ரம்மி ரவி அந்த ரவி இந்த ரவின்னு சொன்னவரெலாம் இன்றைக்கி மேதகு ஆளுநர்னு சொல்கிற அளவுக்கு எப்படி மாறி போனார் ஆளுநர் பட்டாபி பட்டமளிப்புல வந்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு இது பண்ணி அப்படின்னு செய்கெலாம் காமிச்சு சட்டசபையில் பண்ண இந்த பொன் முடியும் விவசாய பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பிலால் நானும் கலந்துக்க மாட்டேன்னு முடிவுறுத்த எம்ஆர்கே இருக்கே மாதிரி மாறிவோம் திடீர்னு எப்படி ஆளுநர் மேலே பாசம் வந்தது அப்படின்னா அதோடைய இது இங்கே இல்லை ஆளுநர் ஒரு கருவி அவ்வளோதான் இவங்க பாசெல்லாம் அங்கே மாறுச்சு நாணய விழாவுக்கு கூப்பிட்டாங்கல்ல அப்போ கேட்டப்ப என்ன சொன்னாங்க அது ஒரு மத்திய அரசு விழா அதனால் அவர்களை தான் நினைக்க வேண்டியது அவங்க தான் வந்தாங்கன்னாங்க மறுநாள் முருகன் போட்டு உடச்சிட்டாரு நீங்கள் உங்கள் விழா நீங்கள் நடத்துனீங்க நீங்கள் கூப்பிட்டீங்க அதுக்கு தான் அவர் வந்தாருன்ட்டாங்க டமால் மறுநாளே அந்த போய் நிற்கல அப்போ என்ன ஆகுது அப்போ இன்னொரு எல்லாரும் கேட்டாங்க ஏன்பா அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட வேண்டியதானே அப்படின்னாங்க ஆனால் பதில் சொல்ல முடியல முடிஞ்சு போச்சு இது என்னன்னா மறைமுகமாக பாஜகவோட உறவு ஆளுநருக்கான பொறுப்பு இருக்கா சார் ஏன்னா அவரோட பதவிகாலம் முன்னாடியே முடிஞ்சிச்சு சொல்றாங்க இப்போ நீடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல நீடிக்கிறாருன்னா அவர் இஷ்டப்பட்டு நீடிக்கிறாரா இல்ல அதை அதை குறித்து கேள்வி எழுப்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல மாநிலத்துல வந்து ஆளுநருக்கான பதவி கேள்வி எழுப்பினாங்களா அந்த மூணு வருஷம் முடிஞ்ச உடனே ஆளுநர் நீடிக்கிறார் அப்படி இப்படின்னா போங்கினாங்க என்ன பிரச்சனைன்னா பாஜகவோட ஒரு உறவு என்ன என்ன காரணத்தினால உறவு அந்த உறவு காரணங்கள் பல இருக்கலாம் அது அவர்கள்தான் எதிர்க்கிறாங்க பிஜேபி தான் எதிர்க்கிறாங்க ஒன்றிய அரசு தான் எதிர்க்கிறாங்க அவங்க கூட எப்படி உறவு இருக்க முடியும் பிஜேபியை எதிர்ப்பது ஒன்றிய அரசு எதிர்ப்பது எல்லாம் நமக்கு வெளியில் காட்டுகின்ற படம் உறவு என்பது தனி நம்ம எப்படி சொல்கிறோன்னா இந்த உறவு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு எதை காரணத்தை சொல்கிறோன்னா இதில் இன்னும் கூட்டணி கட்சியை கூப்பிட்றீங்க போங்க போராட்டம் நடத்துங்க அப்படின்னு ஒன்னா எல்லாம் கிளம்பிக்கிட்டு போர்வாள் வீரவால் எல்லாம் கிளம்பிட்டு போய் கிண்டியை முற்றுகிட்டு ராஜ்பவனை முற்றுகிட்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆளுநர் விருந்து கூப்பிட்டுக்கிறாரு ஒரு ரூபாயாக போகக்கூடாது அப்படின்னோன்னா மாட்டோம் எல்லாமே புறக்கணிக்கிறோம் 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 அப்படின்னோன்னா திமுகவும் புறக்கணிக்கிறது தலைவரை சூப்பர் அப்படின்னு ஒன்னா இவங்க எல்லாம் போகிறாங்க முதல்வரில் இருந்து எல்லாம் என்னங்க திமுக புறக்கணி போகிறீங்க திமுக புறக்கணிக்குது நாங்கள் வந்து முதல்வர் அவரு வந்து அமைச்சர் இவர் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் அரசுன்றதுனால நாங்கள் போகிறோம் என்னங்க எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாங்க நாங்களாம் எம்எல்ஏக்களாலாம் இருக்கிறோம் நாங்களும் போயிருக்கலாமே அப்படின்னு அமைதியா அமைதியாகிறாங்க இந்த பக்கம் இது ஒரு நெருடல் அப்போ ஏங்க போன வருஷம் போகலன்னு யாரும் கேட்கக்கூடாது போன வருஷம் முதல்வர் போகல தெரியுங்களா அதையும் கேட்கக்கூடாது திமுக புறக்கணிக்குதே அப்படின்னா ஏங்க திமுக அரசியல் அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான்பா அப்படின்ற மாதிரி திமுக என்றால் என்ன ஸ்டாலின் துரைமுருகன் உதயநிதி என்றால் என்னென்னா ரெண்டும் ஒன்று தான் கரெக்டா நீங்கள் திமுக புறக்கணிக்குதுன்னா இவங்க மூணு பேருமே போகக்கூடாது அரசு போகுதுன்னா அரசுலேருந்து நிர்வாகிகள் யாராவது நிதியமைச்சரோ வேறு நிதித்துறை செயலர் மற்றவங்க யாராவது போகலாம் ஏன் இதே ஃபார்முலா நிதி ஆயோக்கு வரல ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் ஆனால் உரிமைக்கான கூட்டம் நிதி ஆயோக்கு நம்ம கேட்டு பல விஷயங்களை கேட்டு அங்கே பேசணும் நான் எதிர்க்கிறேன் ஆனால் முதல்வராக அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன் ஏன்னா அரசு கலந்துக்கணும் சரி நான் போகல எனக்கு பிடிக்கலப்பா என்னுடைய உரையை நிதியமைச்சர் போய் அங்கே வாசிப்பார் என்னுடைய கோரிக்கையில் வைப்பார் இல்லை நிதித்துறை செயலர் போவார் இல்லை தலைமைச் செயலர் போவார் செய்யணும்ல யாருமே போகல எப்படி அதனால் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க உறவாக இருக்கிறாங்க இது இல்லாமல் பட்டமளிப்புகள் திடீர்னு வரது இவரே அறிவிக்கிறார் பொன்முடியை அப்படியே சிரிச்சுட்டு போய் வாமாப்பிள்ள அப்படின்ற மாதிரி போட்டு கூட்டிகிட்டும் போய் இன்றைக்கும் அது நடந்துருக்குது இன்றைக்கும் ரகுபதி பொன்முடியெல்லாம் தலைமை நீதிபதி பதவியேற்பினால் அப்படியே ஆளுநரோட ஐக்கியமாகி இருந்த காட்சிகளெல்லாம் கேள்விப்பட்டோம் அதனால் இவங்க நினச்சா கோவப்படுவாங்க நம்மளும் கோவப்படணும் இவங்க நினச்சா கட்டி பிடிச்சிக்குவாங்க நம்மளும் அரசியல் நாகரிகம் அப்படின்ட்டு போகணும் ஓ முதல்வர் துணை முதல்வர் இந்த பேச்சு போயிட்டு இருக்கும்போது சினிமாவிலேருந்து வந்தவரெலாம் துணை முதல்வர் ஆகிறாரு முதல்வர் ஆகக்கூடாதா அந்த அந்த எண்ணத்தில் பயணிக்கக்கூடாதா ஆட்சியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத வீசிக்கா இப்போ சமீபத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசுனது தான் திமுகவிலையும் ஒரு எதிர்ப்பு குரல் ஆராச கிட்டேந்தே வந்திருக்கு இந்த பதிவு ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஆதவ இந்த எந்த பாசறையில் தயாராளவர் திமுக பாசறையில் திமுகவுடைய போர்க்கள அணிவகுப்பில் இருந்தவர் திமுகவில் இருந்து திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு தயார்படுத்தி இயக்கியவர் பத்தொம்போது இருபத்தொன்னுலாம் திமுகவிலிருந்து மாற்றுக் கட்சிகளை கூட்டணி கட்சிகளை அணுகியவர் அந்த ஆதவர்ஜுல் இன்றைக்கு திருமாவின் படையில் இருக்கிறார் தளபதிகளில் ஒருவராக இருக்கிறார் அந்த படையுடைய நுணுக்கங்களை தெரிந்தவர் இன்று பேசுகிறார் பல்வேறு வாதங்களை வைக்கிறார் அதை யாரும் மறுக்கவில்லை பதறுவது சில பேர் ஒரு நாலந்து பேர் பாராட்டுவது பல பேர் எந்த பல பேர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இருந்து ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் வரைக்கும் ஆதவ அர்ஜனை எம்எல்ஏக்கள் சில பேர் அப்படின்னால அந்த சில பேர் அவர்கள் ஆதாயம் அவர்கள் ஆதாயம் மாதிரி பேசக்கூடாது அந்த சில பேரில் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை தான் அந்த சில பேர்னு சொன்ன இவர்கள் ஆதாயம் அடைகிறவர்கள் அந்த இது கூட்டணி முறிந்தால் எங்கே இதெல்லாம் மறுபடியும் கிடைக்காமல் போய்டோன்னு ஒரு பயம் திருமாவர்களும் கூட்டணியால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் திமுக கூட்டணி பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேச்சு திடீர்னு வைக்க வேண்டிய காரணம் சார் நாளைக்கு நான் திமுகவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் யூ டர்ன் அடிச்சுட்டு அதிமுகவுக்கு போன கதைலாம் இருக்குது திரும்ப மற்ற கட்சிகள் பைக்கோலாம் போயிருக்காரு கலைஞர் அங்கே அறிவாலயத்தில் வெயிட் பண்ணும்போது காரை யூட்டர்ன் போட்டு ஏடிஎம் ஆஃபீஸ் போனவரெலாம் இருக்குது அந்த சரித்திரமெலாம் இருக்குது அப்பா பையன் இடத்துல பேசிக்கும் போது அப்பா பத்திரிக்கை அந்த இடத்துல கூட்டணி மாறின கதைலாம் இருக்குது அதனால் கூட்டணிகள் இங்கே தான் இருப்பேன்னா சாஸ்வாதம் கிடையாது திருமாவளவன் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி டெப்தான ஒரு தலைவர் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு இடம்பொருள் ஏவல் நேரம் பார்த்து தான் அடிக்கணும்ன்றார் அது அடிக்கிறார் அதே நேரத்தில் ஆதவர்ஜன் அர்ஜுன் பேசுகிறத அவர் கண்டிக்கவில்லை ஆதவர்ஜின் கருத்து சொந்த கருத்துன்னு எங்கேயுமே சொல்லலை பதறுகிற சில பேர் தான் சொல்கிறாங்க திருமாவளவன் சொல்லவில்லை அவர் கட்சியில் சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய பொறுப்பில் யாராக இருந்தாலும் அவங்க என்ன கருத்து பேசினாலும் அதை சுதந்திரமாக விடணும் சந்தேகப்படக்கூடாது அவர்களுக்கு சில காண்டாக்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கட்சியில் சுதந்திரமாக நம்புனா நம்பு நம்பலைனா உனக்கு தான் நஷ்டம் அப்படி சொல்கிறாரு ரெண்டாவது கட்சியில் சுதந்திரமாக பேசுவதை அனுமதிக்கணும் இறுதி முடிவை எடுக்க வேண்டியது தலைமை என்கிற முறையில் கட்சி தலைமை அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் கூட்டணி பற்றி எந்த பிரச்சனை வந்தாலும் கட்சி தலைமைன்றது முடிவெடுக்க வேண்டிய நான் தான் பாத்துக்குவேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்கள் பேசும் போதே முப்பது சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கு இன்றைக்கு திராவிட கட்சிகளை திமுக திமுக கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்த அளவுக்கு இன்றைக்கு இல்லை பெரிய கட்சி கிடையாது பெரிய கட்சினா தனியாக போட்டியிட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மதுவை மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதிமுகவும் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்க சொல்லிருக்காங்க அதிமுக நோக்கி பயணிக்குதா விசிகா விசிகா திமுக கூட்டணிகள் பல அதிருப்திகளை சந்தித்து வர்ற தேர்தலில் அந்த அதிருப்திகள் தொடர்ந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாடை எடுத்திருக்காங்க இவங்க பெரியான மனோபாவத்தில் இரநூறு தொகுதி நிற்போம் மீதி தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு திமுகவா ஆமாம் இல்லை அதை சொல்கிறாங்களேங்க முதல்வர் பேசியிருக்கார் மாவட்ட சில கூட்டத்தில் நாம் இரநூறு தொகுதிகளை வென்றாக வேண்டும் அப்படின்றாரு இரநூறு தொகுதினு என்ன அர்த்தம் ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லலாம்ல மொத்தமாக கூட்டணி கட்சிகள் நம்ம புரிஞ்சிக்கலாம் திமுக கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலுனால் ஓகே அப்படின் இரநூறு தொகுதிகளை நாம் வெல்ல வேண்டும்னு அவங்க கட்சி மாவட்ட சில கூட்டத்தில் பேசுகிறாருன்னா திமுக தான் நம்ம புரிஞ்சிக்கணும் இதே தொழிலில் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் உதயநிதியும் பேசியிருக்காரு அதில் கூடுதலாக சில கட்சிகள் வெளியேறலாம் அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம உடைய பணியை செய்யணுன்றதும் பேசியிருக்காரு அப்போ இது எல்லாமே நீங்கள் இன்னைக்கு திருமாவளவன் கொடுத்த பேட்டியிலே என்ன சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுன் திமுகவில் இருந்து எங்களுடன் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசினார் அப்படி பேசும் பொழுது எங்களுக்கு நான்கு தொகுதிகள் என்றார்கள் கலைஞரே பன்னெண்டு சீட்டு நாங்கள் கேட்டு பத்து தொகுதின்றப்போ சரின்னு குறைச்சிக்கிட்டோம் பத்து தொகுதியில் இப்போ நாலு தொகுதினா எப்படி நாங்கள் இது பண்ணுவோம் முடியாதுன்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் தனியாக நிற்கணும் கொஞ்சம் கூடுதல்னோம் பல சொன்னாங்க ஆறு சீட்டு ஒத்துக்கிட்டோன்னு கலைஞர் இவர் திருமாவளவன் சொல்லுகிறார் அப்படி இருந்ததுலேயே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றப்போ இப்போ வந்து இரநூறு சீட்டு நீ இவங்க பேசுனாங்கன்னா திருமாவளவன் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா இன்னொன்று கூட்டணிகள் மாறுதல்ன்றது எல்லா காலத்துலையும் நடக்கும் நீங்கள் அதிமுக கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது பிஜேபி கூட இல்லவே இல்லைன்றது உறுதியாகிடுச்சி நீங்கள் சொன்ன பிரச்சாரம் அவங்க கள்ள உரம் வச்சுருக்காங்கன்றதுலாம் இல்லைன்றது நிரூபணம் ஆகிடுச்சு அப்போ அதிமுக வந்து திறந்த கதவை திறந்து வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் கதவு திறந்து வைத்திருக்கிறார் இவரே சொல்கிறாரு விஜய் இரண்டாவது பெரும் சக்தியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அப்போ விஜய் ஒருவேளை கூட்டணி விரும்பி கூட்டணி சேர்ந்தால் இவர் காங்கிரஸ் எல்லாம் போனான்னா விஜய் ஒரு பெரிய சக்தியாக கூட்டணி கட்சி அப்போ சொல்கிறாங்களா திருமாவனுக்கு துணை முதல்வர் பதவி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸுக்கு பெரிய அளவில் தொகுதிகள் நாற்பதுலேருந்து அறுபது தொகுதிகள் பிளஸ் ஆட்சியில் பங்கு விஜய்க்கு இல்ல அதிமுக இருக்காங்களா விஜய்க்கு முதல்வர் ஆகணும் இது இந்த மூன்றும் நினைந்தால் மூன்றும் ஒன்றும் எடுத்து இல்லை பிரச்சனை விஜய் குறித்து விரைவில் பேசுவாங்க இப்போ அதிமுக தயாராக இருக்காங்களா ஏன்னா அப்போ அவர் சொன்னது வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் இவ்வளோ காலமாக இருக்காங்க அவங்க எம்எல்ஏ வாங்குறாங்க அதிகாரத்தில் இல்லை அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் திமுக மட்டுமே அதிகாரத்தில் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போ அதிமுக பக்கம் போகிறாங்கிற பட்சத்தில் அதிமுகவில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களான்னு இப்படி கேட்குறாரு திமுக கூட்டணி ஏதோ கொடுத்து செட் பண்ணுறாங்க அதிமுக ஆட்சியை பிடிச்சா ஆகணும் இன்றைக்கி அதிமுகக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் கட்டி உரம் புருண்டு உருண்டு புரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் போனவங்களும் உள்ளே சேர்க்கணுன்றதுல ரெண்டு கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம உள்ளே சேர்த்து பழைய அதிமுகவை நம்ம காமிக்கணுன்றதுல ரெண்டு கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாமே ஏன் வெளியில் ரொம்ப பெருசாக வரலைன்னா இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கேற்ற வேலையை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இல்லைன்னா அதிமுக மறந்துட வேண்டி தான் ஏன்னா விஜய் வந்துடுறாரு அப்போ இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேலைகளை செய்யணும்னா ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி வா வா கூப்பிட்டு காங்கிரஸ் இங்கே வாங்க என்கிட்ட ரெண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்க பழகலான்னு கூப்பிடணும் அப்போது காங்கிரஸ் வருது வீசிக்க வருதுன்னா ஃபுல் மெஜாரிட்டி வந்தால் நாங்கள் ஆட்சியை தொடருவோம் மெஜாரிட்டி குறைவாகுதுன்னா கூட்டணி ஆட்சி உங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறேன் திருமாவுக்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கும் கொடுக்குறேன் இவ்வளோ சீட்டு தரோம் காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு தரோன்னு பேசி அதை ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்றினா என்ன பிரச்சனை இருக்குது அதிமுக அந்த வேலையை செய்யலைன்னா ஒன்றும் இல்லாமல் போகிறத விட கொஞ்சம் பகுதி ஒரு இன்னைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அதை எண்பதுலேயே கலைஞர் பண்ணி காமிச்சிட்டார் எண்பதில் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் ஜெயிக்கிறாரு எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கிறாங்க அப்போ வரும்பொழுதே காங்கிரஸ் கூட எம் கலைஞர் ஒரு உடன்பாட்டுக்கு வராரு பாதிக்கு பாதி கொடுத்து நிற்கிறாங்க நூற்றி பதினாலு காங்கிரஸ் நூற்றி பன்னெண்டு திமுக எவ்வளோ ஆச்சு இரநூத்தி இருபத்தி ஆறு மீதி கூட்டணி கட்சிகளுக்கு அதில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நூற்றி பதினாலு காங்கிரஸ் நிற்கும் போது நூற்றி பன்னெண்டு கலைஞர் நிற்கும் போது யார் முதலமைச்சர் அப்படின்ற இதெல்லாம் வரத ஆரம்பிச்சோன்னா மேலே காங்கிரஸில் பேசி என்னங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னோன்னே மேலே இருந்து காங்கிரஸ் மேலிடம் என்ன ஜெயித்தாலும் என்ன இதானாலும் கலைஞர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய நிலைமை இதெல்லாம் நைன்டீன் எயிட்டியில் நடந்தது இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதிமுகவும் ஆகணும் நாங்கள் யார் இந்தியாவில் இரண்டரை கோடி மக்களை வைத்திருந்த தொண்டர்களை வைத்திருந்த இயக்கம் அதெல்லாம் ஜெயலலிதாவோடு போயிடுச்சு இன்றைக்கி யதார்த்தம் என்ன அப்போ இன்றைக்கி யதார்த்தத்துக்கு ஜெயிக்கணும் ஒரு போரில் ஜெயிக்கிறது தான் முக்கியம் நீங்கள் ஒரு போட்டியில் ஜெயித்தா தான் முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் வைத்திருத்துறாங்க Taste daily. Taste the daily. Hola. Vacation to Malaysia starts from rupees 24,999 only GT holidays.